ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 1 முனிவரின் கேள்விகள். பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதி அஷ்ய யதோ அன்வயாத் இதரஸ் சார்த்தேஷு அபிக்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம்யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேத் ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, ஸ்ரீ கிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழு முதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறெந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல ஸ்ரீகிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜடப்பிரபஞ்சங்கள் பொய்யானவையாயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரணப் பொருளும் பகவானே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நித்திய வாசம் செய்கிறார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கிறேன். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். முழு முதற் கடவுளாகிய வாசுதேவருக்கு வணக்கங்கள் எனும் வாக்கியம் தேவகி வசுதேவர் ஆகியோரின் தெய்வீக புதல்வரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையே குறிக்கின்றது. இந்த நூலின் மூல வாக்கியங்களில் இந்த உண்மை இன்னும் தெளிவாக விளக்கப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழு முதற் கடவுள் என்று ஸ்ரீல வியாசதேவர் இங்கு வலியுறுத்துகிறார். மற்ற அனைவருமே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது விரிவங்களோ அல்லது அங்கத்தின் அங்கங்களோ தான். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் இவ்விவகாரத்தை இன்னும் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் தமது பிரம்ம சம்ஹிதை எனும் நூலில் முதல் ஜீவராசியாகிய பிரம்மா ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய விவகாரத்தை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். ஸ்ரீகிருஷ்ணர் தேவகியின் தெய்வீக புதல்வர்தான் என்று சாமவேத உபனிஷத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரார்த்தனையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்பதை இந்த முதல் கூற்று ஏற்கிறது. மேலும் பூரண முழு முதற் கடவுளுக்கு சொந்தமானதாக அறியப்பட வேண்டிய உன்னத நாமம் இருக்குமாயின் அது மிக கவர்ச்சிகரமானவர் என்று பொருள்படும் கிருஷ்ணா என்ற நாமமாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பல்வேறு இடங்களில்
தாமே மூல முழுமுதற் கடவுள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். இது அர்ஜுனன் மற்றும் பெரும் முனிவர்களான நாரதர், வியாசர் போன்ற மற்றும் பலராலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவானுடைய எண்ணிலடங்காத நாமங்களில் கிருஷ்ணா என்ற நாமமே தலைமையானது என்று பத்மபுராணம் குறிப்பிடுகிறது. வாசுதேவன் என்பது முழு முதற் கடவுளின் விரிவங்கத்தை குறிக்கிறது. மேலும் பகவானின் மற்றெல்லா உருவங்களும் வாசுதேவருடன் ஒத்தவையாக இருப்பதால் அவைகளும் இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வாசுதேவர் என்னும் நாமம் குறிப்பாக தேவகி வசுதேவரின் தெய்வீக புதல்வர் என்பதை குறிக்கிறது. துறவிகளுள் பக்குவ நிலையை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் பரமஹம்சர்கள் ஆவார். இத்தகைய பரமஹம்சர்களின் தியானத்திற்கு உரியவராக ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதுமே இருக்கிறார். வாசுதேவர் அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணமாவார். இருப்பவை அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றியவையே. இது எப்படி என்பது இந்த காவியத்தின் பிற்பகுதி அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த மகா காவியம் முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத சரித்திரத்தை கொண்டுள்ளதால் ஒப்பற்ற புராணம் என்று மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யரால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சரித்திரமும் பெரும் புகழுக்குரியதாகும். உன்னத அறிவில் ஸ்ரீ வியாசதேவர் பக்குவ நிலை எய்திய பிறகு இது தொகுக்கப்பட்டதாகும். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் உபதேசத்தின் கீழ் வியாசதேவர் இதை எழுதினார். நான்கு பிரிவுகளை கொண்ட வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்மசூத்திரங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்றவைகளையெல்லாம் உள்ளடக்கியதான அனைத்து வேத இலக்கியங்களையும் வியாசதேவர் தொகுத்தார். ஆனாலும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவரது அதிருப்தியை கண்ட அவருடைய ஆன்மீக குருவாகிய நாரத முனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை வர்ணித்து எழுதுமாறு வியாசதேவருக்கு ஆலோசனை கூறினார். இந்த உன்னத லீலைகள் குறிப்பாக இந்த மகா காவியத்தின் 10வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வெவ்வேறு பிரிவுகளின் அறிவை விருத்தி செய்து அதன் வாயிலாக படிப்படியாக முன்னேறி அதன் பிறகே கருப்பொருளை ஒருவன் அணுக வேண்டும். தத்துவ நோக்குடைய ஒரு மனம் படைப்பின் மூலத்தை பற்றி அறிய விரும்புவது இயற்கையாகும். இரவு வானத்தில் அவன் நட்சத்திரங்களைக் கண்டு இயற்கையாகவே அவற்றில் வசிப்பவர்களை பற்றிய கற்பனையில் மூழ்கிவிடுகிறான். மனிதன் விலங்குகளை விட உயர்ந்ததும் விருத்தியடைந்ததுமான உணர்வை பெற்றிருப்பதால் இத்தகைய ஆராய்ச்சிகள் அவனிடம் காணப்படுவது இயற்கைதான். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா படைப்புக்கும் மூலம் என்று அவர் கூறுகிறார். அவர் பிரபஞ்சங்களை படைப்பவர் மட்டுமல்லாமல் அளிப்பவராகவும் இருக்கிறார். பிரபஞ்ச இயற்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனின் ஆணையால் வெளிப்படுத்தப்படுகிறது. சில காலத்திற்கு அது பாதுகாக்கப்பட்டு பிறகு அவரது விருப்பம் போல் அது அழிக்கப்படுகிறது. எனவே பரமனின் விருப்பமே எல்லா பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் பின்னணியாக உள்ளது. சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக ஒருவர் உள்ளார் என்பதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களான பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நாத்திகர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஆனால் அறிவு பற்றாக்குறையே அதற்கு காரணமாகும். உதாரணமாக, செயற்கையான வான்கோளங்களை நவீன விஞ்ஞானிகள் உருவாக்கியதுடன் ஏதோ சில ஏற்பாடுகளினால் இந்த கோளங்கள் வான்வெளிக்குள் பாய்ச்சப்பட்டு தொலைவிலுள்ள விஞ்ஞானியின் கட்டுப்பாட்டின் கீழ் சில காலத்துக்கு அவை பறக்கின்றன. அதை போலவே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டவைகளான பிரபஞ்சங்கள் அனைத்தும் முழு முதற் கடவுளின் அறிவாற்றலால் ஆளப்படுகின்றன. பூரண உண்மையாகிய முழு முதற் கடவுளே அனைத்து உயிர்வாளிகளுக்கும் தலைமையானவர் என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன.
முதன் முதலில் படைக்கப்பட்ட ஜீவனான பிரம்மா முதல் கொண்டு மிகச்சிறிய எறும்பு வரை உள்ள அனைத்தும் தனித்தன்மை பெற்ற ஜீவன்களே ஆகும். பிரம்மாவை விட மேல்நிலையிலுள்ள தனித்தனி ஆற்றல்களை கொண்டுள்ள பிற உயிர்வாளிகளும் உள்ளனர். இதைப்போலவே முழு முதற் கடவுளும் ஒரு உயிர்வாளி ஆவார். மற்ற உயிர்வாளிகளைப் போல இவரும் ஒரு தனி நபராக இருக்கிறார். ஆனால் பரமபுருஷ பகவான் அல்லது உன்னத உயிர்வாளி மிக உயர்ந்த அறிவாற்றல் உடையவராவார். கற்பனைக்கு எட்டாத பல்வேறு வகைப்பட்ட உன்னத சக்திகளை தன்னகத்தே அவர் கொண்டுள்ளார். மனித மூளையொன்று வான்கோளத்தை உண்டாக்க முடியுமானால் அதைவிட மிகச்சிறந்த அற்புத பொருள்களை மனிதனுடையதை விட உயர்ந்த மூளையால் எவ்வாறு உண்டாக்க முடியும் என்பதை ஒருவன் மிக சுலபமாக கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த விவாதத்தை நியாயமான மனிதர் ஒருவர் எளிதாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாத்திகர்கள் இதை ஏற்கவே மாட்டார்கள். ஆயினும் அந்த உன்னத அறிவாற்றலை பரமேஸ்வரனாக ஸ்ரீல வியாசதேவர் ஏற்கிறார். பரம் பரமேஸ்வரன் அல்லது பரமபுருஷ பகவான் என்று அழைக்கப்படும் அந்த உன்னத அறிவாற்றலுக்கு தமது மதிப்பிற்குரிய வணக்கங்களை அவர் சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீல வியாசதேவரால் அருளப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் பிற சாஸ்திரங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஏற்கப்பட்டுள்ளவாறு அந்த பரமேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் தம்மையன்றி வேறெந்த பரதத்துவம் கிடையாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். எனவே யாருடைய உன்னத லீலைகள் எல்லாம் பத்தாம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனவோ அதே பரதத்துவமாகிய ஸ்ரீகிருஷ்ணரை ஸ்ரீல வியாசதேவர் உடனே போற்றி துதிக்கிறார். யோகியமற்றவர்கள் உடனே பத்தாம் காண்டத்திற்கு செல்வதோடு குறிப்பாக பகவானின் ராச நடனத்தை வர்ணிக்கும் 5 அத்தியாயங்களுக்கு சென்று விடுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள இந்த பகுதிதான் இந்த சீரிய இலக்கியத்தின் மிக இரகசியமான பகுதியாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அறிவை ஒருவன் பூரணமாக கைவரப் பெற்றிருந்தால் அல்லாது ஸ்ரீ கிருஷ்ணரின் ராச நடனம் என்றழைக்கப்படும் வழிபடத்தக்க உன்னத லீலைகளையும் கோபியர்களுடனான அவரது காதல் விவகாரங்களையும் அவன் தப்பாகவே புரிந்து கொள்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த விவகாரம் உன்னதமான ஆன்மீக படியில் இருப்பதால் படிப்படியாக உயர்ந்து பரமஹம்ச நிலையை கைவரப் பெற்றவர்களான முக்தர்கள் மட்டுமே இந்த ராச நடனத்தின் தெய்வீக அனுபவத்தை சுவைக்க முடியும். ஆகவே சாராம்சமான பகவத் லீலைகளை உண்மையாக அனுபவிப்பதற்கு முன் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பை ஸ்ரீல வியாசதேவர் இதை படிக்கும் மாணவனுக்கு அளிக்கிறார். எனவே அவர் வேண்டுமென்றே தீமகி என்னும் ஒரு காயத்ரி மந்திரத்தை உதவிக்கு அழைக்கிறார். இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ளவர்களுக்கு உரியதாகும். காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதில் ஒருவர் வெற்றி பெற்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலைக்குள் அவர் புக முடியும். ஆகவே ஒருவர் பிராமணர்களுக்குரிய தகுதலை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பக்குவமான சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பகவானையும் அவரது நாமம் புகழ் மற்றும் நற்பண்புகள் போன்றவைகளையும் உணரக்கூடிய உன்னத நிலைக்கு காயத்ரி மந்திரத்தை வெற்றிகரமாக ஜபித்த பிறகு அவரால் உயர முடியும். ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் சொரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். இந்த சக்தி நமது அனுபவத்துக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேறானதாகும். ஸ்ரீல வியாசதேவர் இந்த இரண்டுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக இந்த பதத்தில் காட்டியுள்ளார். படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்றும் ஆனால் ஜட தோற்றத்திலுள்ள பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும் பாலைவனத்து காணல் நீரைப் போல மாயையானதும் என்று ஸ்ரீல வியாசதேவர் இங்கு குறிப்பிடுகிறார்.
பாலைவனத்து காணலில் உண்மையான நீர் இல்லை, ஆனால் நீர் உள்ளதைப் போன்ற தோற்றம் மட்டுமே காணப்படுகிறது. உண்மையான நீர் வேறெங்கோ உள்ளது. வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பு உண்மையானது போல தோன்றுகிறது, ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. இது அதன் நிழல் மாத்திரமே ஆகும். இந்த பௌதீக படைப்பானது ஆன்மீகத்தின் நிழல் மாத்திரமே ஆகும். பரிபூரண மெய்ப்பொருள் ஆன்மீக வெளியில் இருக்கிறது, ஜடவெளியில் அல்ல. ஜடவெளியிலுள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும். அதாவது ஓர் உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச படைப்பு இயற்கையின் முக்குண சேர்க்கையால் உண்டாகி உள்ளது. உயர்ந்த தேவர்களாகிய பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவர்களின் குழம்பிய மனதில் உண்மையின் போலி தோற்றத்தை அளிப்பதற்காகவே நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இந்த படைக்கப்பட்ட உலகில் உண்மை இல்லை. முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது உன்னதமான உபகரணங்களுடன் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல குருதேவ்கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஃபஸ்ட் ஸ்லோகத்தோட பர்போட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால அடுத்த ஆடியோவிலையும் இதை கேட்கலாம். ஹரி போல். ஸ்ரீல குருதேவ்கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.